ஏர்போர்ட்டில் தடுத்து நிறுத்தப்பட்ட பேரன், மின்னல் வேகத்தில் வந்த சிஎம், பதறிப்போன உதயநிதி, நடந்தது என்ன? சென்னை விமான நிலையமே அப்போது பரபரப்பானது. பாதுகாப்பு படை அதிகாரிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தனர். உதயநிதி ஸ்டாலின் மிகவும் டென்ஷனாக அங்கு யார் யாரிடமோ செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். அவரது மனைவி கிருத்திகா விமான நிலைய அதிகாரிகளிடம் ஆங்கிலத்தில் சில விஷயங்களை எடுத்து கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் பரபரப்பு மட்டும் அங்கு குறையவே இல்லை. காரணம், தமிழக முதலமைச்சரின் பேரன் இன்பன் உதயநிதியை விமான நிலைய அதிகாரிகள் விமானத்தில் ஏற அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தி வைத்திருந்ததுதான். இதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள நாம் சற்று பின்னோக்கி செல்ல வேண்டும். மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்த பிரபல ஃபுட்பால் கிளப் பெயர்தான் நிரோக்கா. வடகிழக்கு மாநிலங்களில் இந்த ஃபுட்பால் கிளப் மிகவும் பிரபலம். இந்திய ஃபுட்பால் அணிக்கு ஏராளமான வீரர்களை இந்த கிளப் அணி வழங்கியுள்ளது. அத்தோடு வடகிழக்கு மாநிலங்களில் ஃபுட்பால் பிரபலமாக இருக்க இந்த நெரோக்கா அணி மிக முக்கிய காரணம். தேசிய அளவிலான இரண்டாம் வகை கிளப் அணிகளுக்கான ஃபுட்பால் போட்டியில் நெரோக்கா தான் சாம்பியன். இந்த நெரோக்கா அணிக்காக விளையாட ஒப்பந்தமானவர்தான் இன்பன் உதயநிதி. அரசியல் சினிமா என்று இருந்த கலைஞர் குடும்ப வாரிசுகளில் ஒருவரான இன்பன் விளையாட்டு பக்கம் திரும்பியுள்ளார். அந்த வகையில் அண்மையில் நெரோக்கா அணி பயிற்சி மற்றும் சில போட்டிகளில் பங்கேற்க ஸ்பெயின் புறப்பட்டு சென்றது. அணியில் அண்மையில் இணைந்த இன்பன் உதயநிதியும் இதற்காக ஸ்பெயின் செல்ல வேண்டியிருந்தது. மகனை விமானத்தில் ஸ்பெயின் அனுப்பி வைக்க உதயநிதி மற்றும் கிருத்திகா தம்பதியினர் நள்ளிரவு நேரத்தில் சென்னை விமான நிலையம் வந்திருந்தனர். விமானத்தில் ஏறுவதற்கு முன்னதாக இன்பன் உதயநிதி செலுத்திக் கொண்ட கொரோனா தடுப்பூசி குறித்த விவரங்கள் கேட்கப்பட்டன. ஸ்பெயினுக்குள் வெளிநாட்டினர் நுழைய வேண்டுமென்றால் அந்நாட்டு அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசிகளில் ஒன்றை செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும். ஸ்பெயினை பொறுத்தவரை இந்தியாவின் கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு மட்டுமே அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்திய தயாரிப்பான கோவாக்சினுக்கு தற்போது வரை அனுமதி வழங்கவில்லை. ஆனால் இன்பன் உதயநிதி கோவாக்சின் தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணத்தை கூறியே இன்பன் உதயநிதியை ஸ்பெயின் செல்லும் விமானத்தில் ஏற்ற அதிகாரிகள் மறுத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்துதான் தங்கள் மகன் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கவே ஸ்பெயின் செல்வதாகவும் இந்தியாவின் கோவாக்சின் தடுப்பூசியை அவன் செலுத்திக் கொண்டிருப்பதாகவும் உதயநிதியும் கிருத்திகாவும் அதிகாரிகளிடம் விளக்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் கோவாக்சினை ஸ்பெயின் அரசு ஏற்காததை சுட்டிக்காட்டி அதிகாரிகள் இன்பனை விமானத்தில் ஏற்றாமல் தொடர்ந்து தடுத்து வைத்திருந்தனர். இதனையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவசரமாக நள்ளிரவு நேரத்தில் விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். அதிகாரிகள் யாரும் இல்லாமல் தனது உதவியாளருடன் மட்டும் விமான நிலையம் வந்த அவர் நேராக அதிகாரிகளிடம் சென்று முதலில் விமானத்தில் ஏற்றி இன்பனை ஸ்பெயினுக்கு அனுப்புமாறும் அங்கு அவனை அனுமதிக்கவில்லை என்றால் தான் பார்த்துக் கொள்வதாகவும் உறுதிமொழி அளித்தார். மாநில முதலமைச்சரே நேரில் வந்து கூறியதைத் தொடர்ந்து அடுத்த நொடி இன்பன் விமானத்தில் அனுப்பி வைக்கப்பட்டார். தான் வந்த வேலை முடிந்ததும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது மகன் மற்றும் மருமகளுடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதனையடுத்தே விமான நிலையத்தில் ஏற்பட்டிருந்த பரபரப்பு தணிந்து இயல்பு நிலை திரும்பியது. தமிழ் எக்ஸ் நியூஸ் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்க.